ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்லிங்க் அண்ட் பிட்காயினோட ஸோ மூமெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இன்னும் சின்ன நியூஸஸ் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், நியூஸ் ஆகட்டும், அப்டேட்ஸ் ஆகட்டும். அண்டு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆல்ட் காயின்ஸோட பிக் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது வரைக்கும் அந்த அசெட்லாம் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ரிலேட்டட் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ பட்டன்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, 2 days முன்னாடி வந்து நான் ஒரு போல் மாதிரி வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதாவது செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 105.5, அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ரிலேட்டடான விஷயம், ஓகேங்களா? ஸோ இது ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேமில் தான் போய் முடியும் அப்படிங்கிறதும் ஒன்று வந்து நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பற்றி நம்ம சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா, நான் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, நான் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு பேமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து இதில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 100 ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு, 48 hours டைமிங்கும் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? ஸோ 2 days முன்னாடி தான் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 days ஆச்சு, அண்ட் இன்றைக்கி அந்த போல் அப்படிங்கிறது வந்து 48 hours அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து 100 ஓட் வந்திருக்கு, அதில் 75 பேர் அப்படிங்கிறது எஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 பேர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பிட்காயின் லாஸ்ட்டு ஒரு 1 hour அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ப்ரைசிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ்க்கு வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல சைன். அண்டு ஈவன்தோ வந்து இத்தீரியம் ஆகட்டும், ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 hour டைமிங் பாருங்களேன். ஸோ இந்த 1 hourல் வந்துட்டு நான் இப்போ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற இந்த டைமிங்கில் தான் வந்து கொஞ்சம் பம்பாக ஆரம்பிச்சிருக்கு, ஒரு நல்ல சைன் தான். செயின்லிங்க்கும் இத்தீரியமும் அண்டு பிட்காயின், ஸோ இதோட மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நியூஸஸ் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க்கை பற்றி ஒரு பெரிய வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க, ஐ பட்டனில் கொடுக்குறேன் லிங்க்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க் வந்து இப்போது அவங்களோட ஓன் கிரிப்டோ ரிலேட்டடான, அதாவது பிளாக்செயின் ரிலேட்டடில் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் காயின் அந்த மாதிரியான விஷயத்தை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ரீசெண்டாக வந்து நியூஸ் வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S7 ஏர்லைன்ஸ்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்குது. ஸோ இந்த ஏர்லைன்ஸ் கூட வந்து இவங்க வந்து டைஅப் பண்ணி ஸோ டிக்கெட்ஸை வந்து பிளாக்செயினில் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ டிக்கெட் சேல் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி வந்து பிளாக்செயினில் நடக்க போது அதுவும் வந்து டோக்கனைஸாக வந்து மாறப்போகுது, ஓகேங்களா? ஸோ ஒரு டோக்கன் தான் வந்துட்டு ஒரு டிக்கெட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு வந்து மாறத்த போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ பிளாக்செயின் ரிலேட்டடான ஒரு விஷயம். அண்டு இது ரொம்பவுமே வந்து பாசிட்டிவான விஷயம். அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக்செயின் பவர்டு டிக்கெட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏர்லைன்ஸுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு பாசிட்டிவான சைன். அண்ட் S7 ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன ஏர்லைன்ஸ் கிடையாது, பெரிய ஏர்லைன்ஸ். அண்ட் ரஷ்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ட்ரி, ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னே வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஸ்டேபிள் காயினை பற்றி ஒரு சின்ன அப்டேட்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து எதுவும் வரல. ஸோ மேபி வந்து அடுத்தடுத்த கம்மிங் மந்த்ஸில் வந்துட்டு இதுக்குண்டான அப்டேட்ஸும் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகே? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பிளை பற்றி. ரொம்ப நாளாக வந்து ரிப்பிளை பற்றின நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ ரிப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து 4 ட்ரேட்மார்க் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரிப்பிள் இம்பேக்ட், ரிப்பிள் ஸ்பேஸ் எக்ஸ், ஓகேங்களா? ஸ்பேஸ் எக்ஸ் அண்டு ரிப்பிள் அது கூட வந்து ஒரு சின்ன எக்ஸ் வர மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் ஒரு சின்ன ஸ்பேஸில் கூட வந்து வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த வேரியேஷன்லேயும் வந்து அந்த பேட்டன்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ட்ரேட்மார்க்கெல்லாம் வந்துட்டு வாங்குறாங்க, அந்த சின்ன நுணுக்கத்தில் கூட இருக்குது அப்படிங்கிறதுல
கவனித்த ஒரு விஷயம் இங்கே தான், அது எனக்கு இங்கே எஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு விஷயம், ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒரு இன்டர் பேங்க் பேமெண்ட் நெட்வொர்க்குக்கு நேம் வந்து பே ஸ்பேஸ் ஐடி, ஓகேங்களா? ஸோ பே ஸ்பேஸ் ஐடி, அண்ட் அதே வந்துட்டு நாலு வாங்கியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரிப்பிள் வந்து நாலு ட்ரேட்மார்க் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே மூணு இருக்கா? ஸோ இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பே ஐடி, அதாவது ஸ்பேஸ் இல்லாமல் வந்து பே ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டோட்டலி வந்து நாலு ஐடி வந்து வாங்கியிருக்காங்க. ரிப்பிள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது பேமெண்ட்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்டு பேங்க்ஸ் நிறைய பேங்க்ஸ் வந்து இவங்க கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதோட நிறைய அப்டேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு, ஓகே. ஸோ ரிப்பிளோட மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பழைய ஆல் டைம் ஹைக்கு போச்சுனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அந்த காயின் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து ஹோல்டு பண்ணுங்கள், புல் மார்க்கெட்டில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், லாங் அண்ட் ஷார்ட் வச்சு தயவு செஞ்சு உங்களோட காயினை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்லிங்க் பற்றினது, ஓகேங்களா? ஸோ செயின்லிங்கோட இப்போ இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது 14.63, ஓகேங்களா? ஸோ $14.63 இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு வந்து டிப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எந்த லெவலுக்கு வந்து பம்ப் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி வந்து காட்டியிருக்காங்க, அண்டு நான் சொன்ன அதே சேம் விஷயம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 2020 வந்துட்டு $32 அப்படிங்கிறது வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவன் பார்த்தீங்க அப்படின்னா 100% ப்ராஃபிட் வந்தாலே வந்து 32 ப்ரைசிங் அப்படிங்கிறது சாலிடாக வந்து போயிடும், அண்ட் டிப் ஆகும் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $13 வரைக்குமே வந்து போகிறக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு சாலிடான ப்ராஜெக்ட் தான் வந்து செயின்லிங்க் அப்படிங்கிறது. அப் டு $20 வரைக்கும் வந்து ப்ரைசிங் போச்சு. ஸோ அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $6 வந்து கம்மியாகிடுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அதை செல் பண்ணலாமா பை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்டுட்ருந்தாங்க. ஹோல்டு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஹோல்டு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வைங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 வந்து எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 20 வந்ததும் எக்ஸிட் ஆகிறது ஒரு பெட்டரான விஷயம், ஓகேங்களா? ஸோ 20 வந்துருச்சு இன்னும் மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரீடி ஆனீங்க அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் போய் முடியும், ஓகே? ஸோ அண்டு இதோட ப்ரைஸிங் எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்துட்டு $32 அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ அதே விஷயம் வந்து 2021, அதாவது இந்த புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா $100 $200 வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு ஈவன் வந்து ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1000 வரைக்குமே வந்து செயின்லிங்க் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது நெக்ஸ்ட் இத்தீரியம் இருக்கு இல்லையா. ஸோ இத்தீரியம் வந்து லாஸ்ட் டைம் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செயின்லிங்க்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் வந்து வேறு ஒரு பேஸான இது, இது வந்து பார்த்திங்கன்னா ஆரக்கல் வெளியில் இருக்கிற டேட்டா வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு செக்யூராக வந்து கொடுக்குற விஷயம் தான் வந்து செயின்லிங்க் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், ஓகே? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரைசிங் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடாகவும் போட்டிருக்கேன். ஸோ $100 to $200 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு பாசிபிளான விஷயம். $1000 வரைக்கும் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புல் மார்க்கெட்டும் அந்த ஃபோமோ எப்படி விளையாடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு அந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும், ஓகேங்களா? பட் இந்த புல் மார்க்கெட்டில் $100 to $200 அப்படிங்கிறது இட்ஸ் பாசிபிள் அப்படின்னே வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இயர் எண்ட் அப்படிங்கிறது வந்து $32 அண்ட் புல் மார்க்கெட்டில் வந்து $100 to $200 அப்படிங்கிற ப்ரைசிங் தான் வந்து செயின்லிங்க் ஓடுது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதை பார்க்குறதுக்கு தான் ஆக்சுவலாக ரெகுலராக வந்து இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வரும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரியான நியூஸ் தான் வந்து ரொம்ப லெவலில் வந்து நெகட்டிவாக வந்து எல்லா இடத்துலையும் பிட்காயினை வந்து பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியன் போலீஸுக்கு வந்துட்டு ஒரு கால் இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து பாம்பு வச்சுக்கிறதாகவும், ஸோ அந்த கம்பெனிக்கு வந்துட்டு அவங்களே வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு ஹேக்கிங் குரூப் வந்து தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கம்பெனியில் வந்து பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன் வந்து வச்சுருக்கோம், ஸோ இதை வந்து டிஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஹிடன் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து டிஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா $20,000 வந்து பிட்காயினில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் இந்த நெக்ஸ்ட் 18 hoursக்குள்ளே அப்படின்னு சொல்லி
ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இதுக்காக வந்துட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியும் அடுத்த லெவல் ஆஃப் ஹேக்கிங் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அண்டு வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அனுப்புறது இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிளாக்மெயில் இமெயில் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு அனுப்பி, ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் ஆஃப் ஸ்கேம். ஸோ அடுத்த லெவலில் வந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க எல்லோரும் எப்போ வந்து மாட்டுவாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. பட் அந்த பிட்காயினோட நேம் வந்து அங்கே அடிப்படுறதுனால கொஞ்சம் அது நெகட்டிவாக வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்குறாங்க, ஓகேங்களா. பட் பிட்காயினாக இருக்கட்டும், அதே இடத்துல வந்து மணி அப்படின்றச்சுன்னா, ஸோ அந்த மணியோட நேம் அடிப்படும் இல்லையா. ஸோ அதுதான் நார்மலான ஒரு விஷயம். பட் இது வந்து பிட்காயின் எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாசிபிளி வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினை பற்றி நம்ம பேசணும் இல்லையா. ஸோ பிட்காயினோட இந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இப்போ இந்த 1 hour வந்துட்டு 2% அப்படிங்கிறது வந்து ஜம்ப் ஆயிருக்கு. நான் சொல்லியிருந்த சேம் பேட்டர்னே தான், இந்த ப்ரைசிங் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கும் போது ப்ராப்ளம் இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் வந்து பிரேக் ஆகி போயிடும், ஓகேங்களா. பட் இதே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் வந்து கீழே டிப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு 10,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வர்றக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஈவன் வந்து லோ ஆச்சு அப்படின்னாலும் அந்த 10,000 to 10,500 அவ்வளோதான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பிட்காயின் வந்து ரொம்ப லோவில் போச்சு அப்படின்னா, ஸோ 10,500 அந்த மாதிரியான ரேஞ்ச் மட்டும்தான் வந்து பிட்காயின் டிப் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு டிப் ஆகாது. அண்டு இப்போ வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ அடுத்த மூமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு பிட்காயினோட மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அண்ட் ஈவன் வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதையும் வந்து நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஸ் அ கமெண்ட்டாக வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.